Hi friends, welcome back to the Tamil Flow channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படினா லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கமாண்ட் லைன் நம்ம ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா நம்ம கமாண்டை குயிக்கா எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு அஞ்சு லினக்ஸ் டிப்ஸ் தான் பார்க்கலாம்னு இருக்கோம். சரிங்களா? இந்த அஞ்சு லினக்ஸ் டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ற மூலமா நம்ம நிறைய வந்து டைம் சேவ் பண்ண முடியும். அதாவது குயிக்கா நம்மளுடைய கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரிங்களா? வாங்க போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆர். சரிங்களா? நம்ம நிறைய கமாண்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டே டு டே ஒர்க்ல சேம் சர்வர்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்மளோட ப்ரீவியஸ் கமாண்ட்ல மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட் எடுத்து திரும்ப எக்ஸிக்யூட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் தான் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆர். சரிங்களா? நான் அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நம்ம கமாண்ட் லைன்ல போயிட்டு ஹிஸ்டரி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய மொத்த கமாண்ட் இது வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு வரும். இதுல இருந்து ஒரு கமாண்ட் எடுத்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது ப்ரீவியஸா ஒரு சர்வரை கனெக்ட் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் நீங்க திரும்ப எக்ஸிக்யூட் பண்றதுக்குள்ள ஒரு பிளேஸ்க்கு நீங்க போயிருப்பீங்க, ஒரு பிளேஸ்க்கு சிடி போட்டு உள்ள போயிட்டு அங்க போயிருப்பீங்க. இதெல்லாம் திரும்ப நீங்க மேனுவலா பண்றதுக்கு பதிலாக அதை வந்து ஒரு குயிக்கா நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஐ சர்ச் அப்படின்னு உங்களுக்கு வரும். இந்த இடத்துல நீங்க வந்துட்டு அந்த கமாண்ட், அதாவது எந்த கமாண்ட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க, ஜஸ்ட் நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணீங்கனால போதும் அது ரிலேட்டடா கூடிய கமாண்ட் எல்லாம் வந்துட்டே இருக்கும். நீங்க அடிக்கடிக்கு அதோட அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய கமாண்ட் உங்களுக்கே வரும். அதே கமாண்ட் அப்படியே சேம் திங் அப்படின்னா நீங்க என்ட்ரி கொடுத்துடலாம். இல்ல அதுல நீங்க ஏதாவது சின்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் ப்ராக்ல மெம் இன்ஃபோ இல்ல சிபி இன்ஃபோ பார்க்க போறேன் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல ரைட் ஆரோ கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து எடிட் பண்ணனா எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்ல அதே கமாண்ட் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி சென்டர் அதே கூட நீங்க அப்படி வச்சு என்ட்ரி கொடுத்துடலாம். சரிங்களா? இந்த மாதிரி கொடுக்கறது மூலியமா உங்களால் நிறைய டைம் கன்சியூம் பண்ண முடியும். குயிக்கா உங்களுடைய கமாண்ட் வந்து பழைய கமாண்ட் ஒரு கமாண்ட் எடுத்து நீங்க என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியாது, சர்ச் பண்ணி ரன் பண்றீங்க. சரிங்களா? ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கமாண்ட் நீங்க ஒரு 1000 கமாண்ட் கூட ரன் பண்ணிருப்பீங்க ஒரு சேம் சர்வர்ல, அதுல ஒரு பர்டிகுலர் கமாண்ட் எடுத்து உங்களால ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் ஆர் மூலியமா நீங்க சர்ச் பண்ணி உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அதை எடிட் பண்ணி உங்களால யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்கிளமேஷன், அதாவது சிங்கிள் எக்ஸ்கிளமேஷன் கொடுத்து உங்களோட கமாண்ட் நீங்க கொடுக்குறது. அதாவது ப்ரீவியஸா நம்ம நிறைய கமாண்ட் கொடுத்துருக்கோம், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 349 கமாண்ட் கொடுத்துருக்கோம். இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எக்ஸ்கிளமேஷன் கொடுத்து ஜஸ்ட் நீங்க சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சில கடைசியா எந்த கமாண்ட் நீங்க ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்தீங்களோ அந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு வரும். இப்ப நான் டி கொடுக்குறேன். இப்ப நான் டி கொடுத்துட்டு என்டர் அடிச்சேன்னா கடைசியா நான் கொடுத்தது டீல வந்து TF-H. சரிங்களா? அந்த கமாண்டுக்கான ரிசல்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த லாஸ்ட் அவர் 10 கமாண்ட் ரன் பண்றீங்க அப்படின்னா அந்த கமாண்ட்ல உங்களுக்கு வந்து பர்டிகுலர் இந்த கமாண்ட் தான் டெய்லி நீங்க ருட்டீனா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்துட்டு எக்ஸ்கிளமேஷன் கொடுத்து ஜஸ்ட் அந்த கமாண்டுடைய ஸ்டார்டிங் லெட்டர் ஒரு லெட்டர் கொடுத்தா போதும். நீங்க ஜஸ்ட் ஒரு லெட்டர் ஹூ அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்ல உங்களுக்கு 2-3 லெட்டர் வேணும், இப்போ அது ரிலேட்டடாக எல்எஸ் போல எல்எல் வருது அப்படின்னா ரெண்டு லெட்டர் வேணும். இல்லைன்னா ஒரே சிங்கிள் லெட்டர்னா சிங்கிள் லெட்டர்ல லாஸ்ட் எந்த கமாண்ட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்களா ஸ்டார்ட் பண்ற மாதிரி அந்த கமாண்ட் உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சு. சரிங்களா? நான் டபிள்யூன்னு கொடுக்குறேன், ஹூ ஆமை அப்படிங்கிற நான் வந்து ஹூ அப்படின்றத நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன், அதனால என்ன ஆகுது உங்களுக்கு அந்த இதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வருது. சரிங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ரெண்டாவது வந்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்கிளமேஷன் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா கடைசியா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணமோ அந்த கமாண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் ஆகும். இப்ப நான் ஹிஸ்டரி போடுறேன், உங்களுக்கு வந்துட்டு பார்த்தா கடைசி ஹிஸ்டரி தான் இருக்கு. இப்ப நான் லாஸ்ட்டா என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா ஒரு ஃப்ரீ-M கொடுத்து ஸ்பேஸ் பாத்துருக்கிறேன். சரிங்களா? மெமரி எல்லாம் பாத்துருக்கிறேன் அப்படின்னா இப்ப நான் டக்குன்னு வந்து உங்களுக்கு ரெண்டு எக்ஸ்கிளமேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த லாஸ்ட் கமாண்ட் வந்து எக்ஸ்கிளமேஷன் ஆகும். அதாவது லாஸ்ட்ல பர்டிகுலர் கமாண்டோட ஸ்டார்டிங் லெட்டர் கொடுக்கணும், சிங்கிள் எக்ஸ்கிளமேஷன் கொடுக்கணும், லாஸ்ட் கமாண்டே உங்களுக்கு எக்ஸ்கிளமேஷன் ஆகணும் அப்படின்னா டபுள் எக்ஸ்கிளமேஷன் கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கொடுக்கறது மூலியமா உங்களால ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும், ஒரு பெரிய கமாண்டை நீங்க திரும்ப ரொட்டீன் அடிக்கணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? இதுதான் தேர்டு டிப்ஸ் உங்களுக்கு. ஃபோர்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலேஸ் செட் பண்றதுதான். சரிங்களா? பெரிய பெரிய கமாண்ட் நீங்க ரெகுலரா அடிக்கிறீங்க அப்படின்னா இப்ப டாக்டர் கமாண்ட் இல்ல கூப்பர்நெட் கமாண்டு இல்ல விம் யூஸ் பண்றீங்க, ஒரு எடிட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ருட்டீனா அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க பேஸ் ஆர்சி இல்ல ப்ரொஃபைல். ஓகேங்களா? சூடோ நானோ உங்களுக்கு டாட் பேஸ் ஆர்சி ஹோம் டைரக்டரியில உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இந்த இதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், உள்ள போயிட்டு நீங்க அலைய செட் பண்ணிக்கலாம். நீங்க செட் பண்ணிக்கிறாங்கல்ல இப்போ நேவிகேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலைய செட் பண்ணிக்கிறோம், டேட்டா பேஸ் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு இது. இப்போ நேவிகேட்டுன்னு கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன, ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி உள்ள போய் நேவிகேட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலாக நேவிகேட்டுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி வேரியஸ் இப்போ நான் அலையை செட் பண்றேன். அலையஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு வி அப்படின்னு நான் டைப் பண்றேன் அப்படின்னாலே எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விம் கமாண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன் நான். சரிங்களா? இதை நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து பேஸ் அரிசிலையோ இதில் என்ட்ரி போட்டீங்க அப்படின்னு ரீஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க உங்களுக்கு வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ எல்எஸ் போட்டு பாருங்க, இங்க ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா நம்ம ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? சூடோ நானோ நானோ போட்டு ஒரு கமாண்டை ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிடுறோம்.
ஓகேங்களா? இப்போ இதே இதை வந்து நான் வந்துட்டு விஏல ஓப்பன் பண்ணா ஜஸ்ட் வி கொடுத்துட்டு டெஸ்டின் கொடுத்து ஓப்பன் பண்ணாலே நமக்கு ஓகே விம் நாட் ஃபவுண்ட் ஓகேவா, விம் இல்லை, நம்ம விம்முக்கான ஷார்ட்கட் கிரியேட் பண்ணோம், விம் இல்லை, விம் இன்ஸ்டால் பண்ண சொல்லுது சரிங்களா, அதனால தான் ஓப்பன் ஆகலை. சப்போஸ் நம்ம விம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா விம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் சரிங்களா, அதான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட். அதாவது திரும்ப திரும்ப ரொட்டீனா ஒரு எடிட்டர் யூஸ் பண்றீங்க, இல்லை ஒரு டாக்டர் கமாண்ட் டாக்டர் பிஎஸ்ஐ ஏ யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கமாண்டுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அலைஸ் செட் பண்ணி வச்சுக்கலாம். ரொட்டீனா யூஸ் பண்ற கமாண்டுக்கு நம்ம அலைஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து ஷார்ட் ஃபார்ம்லேயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக் சிடி யூஸ் பண்ணீங்கன்னா கே, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு லெட்டரோ டூ லெட்டரோ உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணுற செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், உங்களால் அந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஓகேங்களா. இதுதான் ஃபோர்த் டிப்ஸ். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கமாண்ட்ல இருந்து நம்ம க்ரிப்பு போட்டு எடுக்கிறதாங்க. ஒன்று இல்லை ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஹிஸ்ட்ரி போட்டால் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கமாண்டில் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் க்ரிப்பு யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இப்போ கேட் ரிலேட்டடாக என்னென்ன கமாண்ட்லாம் யூஸ் பண்ணணும் அது ரிலேட்டடாக உங்களுக்கு வரும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இப்போ நான் ப்ராக்ஸி யூஸ் பண்ணோன்னா ப்ராக்ஸியில் என்னென்ன கமாண்ட்லாம் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு. இதை மாதிரி யூஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட் இதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் தான் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி இந்த கமாண்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து இந்த அஞ்சு லினக்ஸ் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுடைய கமாண்ட் வந்து கமாண்ட்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். உங்களுக்கு டைம் ரொம்ப கன்சியூம் சேவ் ஆகும், உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்சஸ்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நம்ம இன்னொரு வீடியோவில் AWS ஆர் லினக்ஸ் ரிலேட்டட் இன்னொரு டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.